ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விஆர் மேட் கிரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன் அண்ட் இன்வென்டர்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோ சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கேஸ் மாஸ்க். கேஸ் மாஸ்க்கை வந்து 1823 பிரதர்ஸ் ஜான் டீன் அண்ட் சார்லஸ் டீன் இவங்க ரெண்டு பேரும் தான் பேட்டன்ட் பண்ணாங்க. பேட்டன்ட்னா காப்புரிமை பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து யாருக்காக தயாரித்தாங்கன்னா ஃபயர்மேன்ஸ்க்காக ஸ்மோக் ப்ரொடெக்டிங் மாஸ்க் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஸ்மோக் ப்ரொடெக்டிங் மாஸ்க் அப்படின்னா புகை மாஸ்க்குள்ளே போகாத மாதிரி கண்டுபிடிச்சிருந்தாங்க. கொஞ்ச நாள் அது அண்டர் வாட்டர் டைவர்ஸ்க்காக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அண்டர் வாட்டர் டைவர்ஸ்னால் சீ கடியிலலாம் அட்வென்ச்சர்ஸ் போங்கள அந்த டைவர்ஸ் தான் அண்டர் வாட்டர் டைவர்ஸ். அவங்களுக்காகவும் லேட்டர்லேயே இதை மாடிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து மாடர்ன் மாஸ்க். 1847 மாடர்ன் மாஸ்க்குக்கு முன்னோடியாக இருந்தது மற்றும் அதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா லீவிஸ் பி ஹாஸ்லட். இவர் தான் மாடர்ன் மாஸ்க்குக்கு முன்னோடியாக இருந்தார். அதை கண்டுபிடிச்சது இவர் தான். இந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சாருன்னா 1847 தான் கண்டுபிடிச்சார். இந்த டிவைஸை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாஸ்க்குள்ளாரையே ப்ரீத்திங் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. எதனால் நம்ம ப்ரீத் பண்ண முடியும்னா நோஸ் பீஸாலையும் மவுத் பீஸால் மட்டும்தான் நம்மளால் ப்ரீத் பண்ண முடியும். அடுத்து பார்க்க போகிறது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பென்சில். இந்த பென்சில் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1560 தான் கண்டுபிடிச்சாங்க. இது எதுலேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா கிராஃபைட். கிராஃபைட் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. கிராஃபைட்னா என்ன தெரியுமா? நம்ம பென்சில் கீழே இருக்கிற நிப், அதாவது அந்த பாயிண்டர், அது இந்த கிராஃபைட்லேருந்து தான் எடுப்பாங்க. இதுலேருந்து வரது தான் அந்த நிப். இதை வந்து 1560 அப்போது பரோடெல் அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஹில் ஸ்டேஷன் எங்கே இருக்குது தெரியுமா? இங்கிலாண்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 1560 இந்த பரோடெல்ங்கிற இடத்துல தான் கிராஃபைட் எடுத்து பென்சில் கண்டுபிடிச்சாங்க. இந்த பென்சிலை டாக்குமெண்ட் பண்ணது எந்த வருஷம்னா 1565 தான் இந்த பென்சிலை டாக்குமெண்ட் பண்ணாங்க. யார் டாக்குமெண்ட் பண்ணாருன்னா கான்ராட் கெஸ்னர். இவர் தான் நம்ம பென்சிலை டாக்குமெண்ட் பண்ணது. இவர் டாக்குமெண்ட் பண்ண பென்சிலை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர். இந்த ரெஃப்ரிஜிரேட்டரை ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ரெஃப்ரிஜிரேஷன் தான் சொல்லி இன்வென்ட் பண்ணாங்க. இது எந்த வருஷம் இன்வென்ட் பண்ணாங்கன்னா 1748. யார் இன்வென்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தா வில்லியம் கியூலன். இவர் எங்கே இன்வென்ட் பண்ணார் தெரியுமா? யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ. எந்த இடத்துல இந்த யூனிவர்சிட்டி இருக்குன்னா ஸ்காட்லாண்டில் தான் இருக்குது. அங்கே தான் ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ரெஃப்ரிஜிரேஷனை கண்டுபிடிச்சார். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட எலக்ட்ரிக் ரெஃப்ரிஜிரேட்டர் தான் இது. இது வந்து எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1803 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது தாமஸ் மோரே. இவர் தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ரெஃப்ரிஜிரேட்டரை கண்டுபிடிச்சார். அதுக்கடுத்து இந்த ரெஃப்ரிஜிரேட்டரை டிசைன் பண்ணது வந்து ஆலிவர் ஈவன்ஸ். இவர் தான் டிசைன் பண்ணார். எந்த வருஷத்தில் பண்ணார்னா 1805. ரெஃப்ரிஜிரேட்டரை இவர் தான் டிசைன் பண்ணார். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ரெஃப்ரிஜிரேட்டர். கமர்ஷியல் ரெஃப்ரிஜிரேட்டர்னா ஃபுட்டை கூலாக வச்சுக்கிறது தான் கமர்ஷியல் ரெஃப்ரிஜிரேட்டர். இதை வந்து 1911 இந்த ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ரெஃப்ரிஜிரேட்டர் சோல்டாச்சு. அதுக்கடுத்து 1913 ஃப்ரெட் டபிள்யூ வோல்ஃப் இவர் வந்து ஃபார்ட்டே வேனே, அதாவது இந்தியானாவில் இருக்க ஃபார்ட்டே வேனேல தான் ஒரு புது மாடலான ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டுபிடிச்சார். இந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் பாக்ஸோட ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சது தான் இப்போ நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்க ஐஸ் பாக்ஸஸ். அடுத்து பார்க்க போகிறது வந்து சேஃப்டி மேட்சஸ். சேஃப்டி மேட்சஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா 1844 தான் கண்டுபிடிச்சாங்க. எந்த இடத்துலனா ஸ்வீடன். யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா குஸ்டாஃப் ஏரிஷ் பாஸ்க். இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவர் கண்டுபிடிச்சிருந்தாலும் இதை இம்ப்ரூவ் பண்ணது வந்து ஜோஹான் எட்வார்ட் லன்ஸ்ட்ராம். இவர் தான் இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணார். எந்த இடத்துல ஐடனில் தான் பண்ணாங்க, எந்த வருஷம்னா 1855, அதாவது 11 இயர்ஸ் கழித்து இவரே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணார். இவரோட அதாவது லன்ஸ்ட்ராமோட மேட்ச் தான் ரொம்ப சிம்பிள் அண்டு சேஃப் மேட்ச்னு சொல்லி வந்தது. அதாவது லன்ஸ்ட்ராம்ஸ் நியூ மேட்ச் தான் ஃபஸ்ட்டு சிம்பிள் அண்டு சேஃப் வே டு மேக் ஃபயர். இவர் வந்து ரெட் ஃபாஸ்பரஸ்ன்னு சொல்கிற ஒரு பவுடரால் தான், அதாவது கெமிக்கல் பவுடர், அதை வச்சு தான் இவர் நெருப்பு வர வச்சுருக்காரு. அதாவது இந்த ரெட் ஃபாஸ்பரஸை வந்து நம்ம தீப்பெட்டியில் இருக்க அந்த ஸ்ட்ரைக்கிங் பேப்பரில் வந்து அப்ளை பண்ணியிருந்தார். அதனால தான் நம்மளால் ஃபயர் வர வைக்க முடியுது. இந்த ஸ்ட்ரைக்கிங் பேப்பரில் அந்த ரெட் ஃபாஸ்பரஸ் அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு நெருப்பு வர வைக்க முடியும். அதுதான் அவர் பண்ணியிருந்தார். அடுத்து பார்க்க போகிறது வந்து ரிஸ்ட் வாட்ச். அதாவது இந்த ரிஸ்ட் வாட்சை 1504 தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ வந்து ரிஸ்ட் வாட்ச் நம்மள்கிட்ட இருக்க மாதிரி இருக்காது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு போர்ட்டபிள் டைம் பீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு போர்ட்டபிள் டைம் பீஸ். இது வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா நியூரம்பர்க். இந்த இடத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னா ஜெர்மனியில் தான் இருக்குது.
இதை யார் இன்வென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா பீட்டர் ஹென்லைன் இவர் தான் இன்வென்ட் பண்ணார். அதாவது ஃபஸ்ட்டு போர்ட்டபிள் டைம் பீஸை இவர் தான் 1504 இன்வென்ட் பண்ணார். இந்த ஃபஸ்ட்டு போர்ட்டபிள் டைம் பீஸ் வந்து யார் ஃபஸ்ட்டு கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஃபிலோசஃபர் பிளேஸ் பாஸ்கல் தான் ஃபஸ்ட்டு இந்த வாட்சை கட்டியிருந்தார். பாஸ்கல் யாருன்னா இன்வென்ஷன் அண்ட் இன்வென்டர்ஸ் பார்ட் ஒன்லேயே சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் நான் இவர் யாருன்னு சொல்கிறேன், இவர் தான் ஃபஸ்ட்டு பாஸ்கலைனை கண்டுபிடிச்சது. பாஸ்கலைன்னா என்னென்னா அந்த காலத்தில் இருந்த கேல்குலேட்டர் தான் பாஸ்கலைன், அதை இவர் தான் கண்டுபிடிச்சார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு போர்ட்டபிள் டைம் பீஸையும் இவர் தான் ஃபஸ்ட்டு கட்டியிருந்தார். இதை வந்து எப்படி அட்டாச் பண்ணுவாங்கன்னா இதில் இருக்க இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அதை ஷர்ட் பாக்கெட்டோடு அட்டாச் பண்ணி தான் கட்டியிருந்தாங்க. இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணது எப்போனா 1868 பட்டாக் ஃபிலிப்பே அப்படிங்கிற ஒரு ரிஸ்ட் வாட்ச் கம்பெனி வந்து இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. இவர் தான் கான்ஸ்டன்ட் கிரார்ட், இவர் தான் ரிஸ்ட் வாட்சை டெவலப் பண்ணார். எந்த வருஷம் டெவலப் பண்ணாருன்னா 1880 தான் டெவலப் பண்ணார். இவர் டெவலப் பண்ணது தான் நம்ம இப்போ வச்சுருக்கிறது. கொஞ்சம் டெக்னாலஜியோடு இவர் டெவலப் பண்ணார். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய இன்வென்ஷன்ஸ் பார்த்தோம். இந்த இன்வென்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச இன்வென்ஷன் என்னென்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.